ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானுனா ஸ்ரீஹர். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத்தேர்வு செப்டம்பர் 2024 எட்டாம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். நமக்கு 8th தமிழ் பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024, பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்கு, டைமிங் வந்து 2.5 மணி நேரம், 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்துள்ளது. அதே மாதிரி கோடிட்ட இடம் ஏவேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையடிக்க. தமிழர் மருத்துவத்தின் மருந்துகளாக பயன்படுவன யாவை? நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை? சான்றோருக்கு அழகாவது எது? விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாடல் கூறுவன யாவை? புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு, ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார், ஓவிய எழுத்து என்றால் என்ன? அதே மாதிரி எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையிலி. இதில் பார்த்தீங்கன்னா, செய்யில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? உலகம் எவற்றாலானது? எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன? வினை முற்று என்றால் என்ன? நெக்ஸ்ட்டு எச்சம் என்றால் என்ன? அது வகைகள் யாவை? முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக. அதே மாதிரி எவையினும் 5 வினாக்களுக்கு விடையிலே நோய்கள் பெருக காரணம் என்ன? வினைச்சத்தின் வகைகள் நல்லா படிச்சுக்கோங்க. உடல்நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்து. புலித்தோல் போர்த்திய பசு என்னும் ஓமையால் திருக்குறள் விளக்கும் கருத்து யாது? நீர்நிலைகள் குறித்து சியாடல் கூறுநூற்றை எழுதுக. பிழையின்றி மனப்பாட பாடல் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, எவையினும் 2 வினாக்களுக்கு விடையிலே மூளையின் வலது இடது பாகங்களில் செயல்பாடுகள் பற்றி தொகுத்து எழுது. ஏவல் வினைமுற்றுக்கும் இயங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடு எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என சியாடல் கூறுகிறது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத்தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கலைச்சொற்களை ஆங்கிலத்தில் எழுதுக. ஒவ்வொரு கேட்டிருக்காங்க டிசீஸ் நோய். அதே மாதிரி ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடை எழுதுக. தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுது. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம் பெறுமாறு 5 தொடர்களை எழுதுக. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழியின் பெருக்கம் குறித்து சுருக்கி எழுதுக. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுது. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற நண்பனுக்கு பாராட்டு கடிதம். ஸோ இதான் 8ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத்தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ.